தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி, 2022ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம். இன்றைக்கு பொறுத்தவரை வளர்பிறை சஷ்டி திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது சாயந்தரம் 4:37 வரை கௌளவ கரணமும் அதற்கு மேல தைத்துளை கரணமும் நடைமுறையில் வருகிறது. காலையிலிருந்து சாயந்தரம் 7:00 வரை சுகர்மம் நாமயோகமும் அதற்கு மேல திருதி நாமயோகமும் நடைமுறையில் இருக்கும். இன்றைக்கு பொறுத்தவரை சஷ்டி விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக அதிகப்படியான நற்பலன்களை நம்மால் எளிதில் அடைய முடியும். குறிப்பாக கவனிக்கும் போது இந்த சூரகம்கார விழா எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த ஆலய தரிசனம் என்பது நமக்கு அற்புதமான பலனை கொடுத்துவிடும். இதற்கு நீங்க திருச்செந்தூர் சென்று வழிபாடு பண்ணாலும் பலன்கள் என்பது உண்டு. அல்லது அங்க போற அளவுக்கு எங்களுக்கு நேரில் பொருளாதாரம் இல்லை என எண்ணுபவர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரகம்கார விழா சிறப்பாக நடைபெறக்கூடிய முருகனுடைய தரிசனத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த தரிசனத்தை எடுப்பதன் மூலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் என்பது கிடைக்கும். அடுத்தது குழந்தைகள் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளால் நம்ம வந்து வெகுமதி அடைவதும் அந்த குழந்தைகள் நம் சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாகும். மேலும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்க்கப்படும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதுலேயும் ஒரு தீர்வுகள் என்பது கிடைக்கும். கடன் தொல்லைகள் இருந்தால் நீங்கும். இப்படி நிறைய பலன்கள் இருந்தாலும் குறிப்பாக கவனிச்சிங்கனாக்க இன்றைக்கு சுகர்மம் நாமயோகம் என்பது நடைமுறையில் இருந்து கௌளவ கரணம் 4:37 வரையும் அதற்கு மேலே தைத்துளை கரணம் என்பது நடைமுறையில் இருப்பதால் கோச்சார குரு பகவானை பார்க்கும்போது குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு. நமக்கு செல்வத்தை தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் குரு பகவான். செல்வத்திற்கே அதிபதியாக விளங்குபவர் மகாலட்சுமி இருக்காங்க, குபேரன் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகப்படி நம்மளுடைய கர்மாவின்படி நமக்கு தனம் சார்ந்த யோகங்களையும் தனம் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பவர் நம்மளுடைய ஜாதக மற்றும் கோச்சார குரு பகவான். அந்த குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம். அந்த சனி பகவான் இன்று உபயோகமாகவும் கரணநாதனாகவும் வருவது அற்புதமான பலனை இந்த குரு பகவான் மூலமாக நமக்கு பெற்றுத்தந்துவிடும். குறிப்பாக கவனிச்சிங்கனாக்க குரு பகவானை பொறுத்தவரை திருச்செந்தூர் முருகன் சொன்னால் அப்படியே தட்டாம கேட்பாரு. அதனாலதான் திருச்செந்தூர் பொறுத்தவரை அது முருகனுடைய ஸ்தலமாக இருந்தாலும் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலமாக விளங்குகிறது. இன்றைக்கு திதி யோகம் காரணம் அதனுடைய அடிப்படையில் சூட்சுமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு முருக பகவானுடைய வழிபாடை செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த குரு பகவானுடைய அருளும் எளிமையாக கிடைத்துவிடும். அதனால மறக்காம, ஏன்னா எல்லா மனிதர்களுமே நம்ம பண தேவைகளுக்காக தான் இந்த வாழ்க்கையில வந்து போராட வேண்டியது இருக்கு. பணம் அப்படின்னாலே அதுக்கு வந்து ஆசைப்படாதவர்கள் இல்லை, அதே நேரத்தில் அதை சார்ந்த பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த அற்புதமான தருணத்தை, இந்த நேரத்தை, இந்த வழிபாட்டை சரியாக எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தினால் மட்டும் போதாதுங்க. எப்பொழுதுமே நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? நம்ம கூட இருக்கிற உற்றார் உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால இந்த தகவலை அவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என பணிவுடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதியோகக்கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.